அப்ப காலங்காலமா பண்றவங்க எல்லாம் முட்டாளங்களா? பதில் சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு சாமியாரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனை அவர் பூஜை பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பூனைய தூண்ல கட்டி போட்டு தான் பூஜை ஆரம்பிப்பாராம். ஒரு நாள் அந்த சாமியார் செத்துட்டாராம். அடுத்து வந்த சாமியாரும் அந்த பூனைய தூண்ல கட்டி போட்டு பூஜையை ஆரம்பிச்சாராம். திடீர்னு ஒரு நாள் பூனை செத்து போச்சு. இப்போ பூஜைக்கு பூனை வேணும்னு கோவில்ல புதுசா பூனையை வாங்கிட்டு வந்து தூண்ல கட்டினாங்களாம். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அங்க சாமி, பூசாரி, கோவில் இவங்க எல்லாரையும் விட அந்த தூணையும் பூனையும் தான் மக்கள் அதிகமாக வழிபடுறாங்க. இப்போ புரியுதா நீங்க சொல்ற காலகாலம்னா என்னன்னு? இந்த மாதிரி தான் நிறைய மூடத்தனங்கள் நாட்டில் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதுவும் ஒரு வகையான போதை தான். என்ன பெரியவங்க நீங்களே ஊட்டி விடுறீங்க, அதனால தான் நல்ல நேரம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லியே நாட்டில் நிறைய சோம்பேறிங்க உருவாகிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்னைக்கு தான் திருந்த போறானோ? இதே ஆபீஸ்ல பண்ணா சீட்டை கிழிச்சிருவாங்கல்ல. அப்படித்தான் வேலை போன கதை ஒண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? என் பர்மிஷன் இல்லாம என் கேபின்ல உட்கார்ந்துருக்கீங்க. சாரி, நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து கம்பெனி சரியா போலன்னு உங்களை வெளியே உள்ள டேபிளுக்கு மாத்திட்டாங்க. வேணும்னா எம்டிய பார்த்து பேசிக்கோங்க. ஹலோ. ஹலோ கோவிந்த், சொல்லுங்க சார். உடனே கேபினுக்கு வாப்பா. ஆ, உடனே வரேன் சார். வா கோவிந்த். எஸ் சார். திடீர்னு இந்த லேப்டாப்ல டிஸ்பிளே தெரியல, என்னன்னு பாரு. சார் ஒரு நிமிஷம் உங்க கண்ணாடி கொடுங்களேன், ப்ளீஸ் கொடுங்களேன். சார் இந்த கண்ணாடி மாத்திரம் சார் அந்த டிஸ்பிளே தெரியும். ஃபோல் லேப்டாப்ல ப்ராப்ளம் சொன்னா கண்ணாடியை மாத்தணும் சொல்ற? இடியட், அறிவில்ல. எஸ் சார், கம்பெனில ப்ராப்ளம்னா என் கேபினை மாத்த சொல்றீங்க, அது மாதிரி தான். ஐ சி, அப்படி வரையா? இப்போ பாரு சார். சார் சார் சார், கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்வாட் அனலிசிஸ், குவாலிட்டி செக் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் இம்ப்ரூவ் ஆயிரும் சார். இந்த பாருங்க சார், இந்த பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த பாருங்க சார், ஷிஃப்ட் பிளஸ் F3 சார், பிரைட்னஸ் வருது பாருங்க சார், டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்க சார். இது மாதிரி தான் எங்கே ப்ராப்ளமோ அங்கே தானே சார் சரி பண்ணும். அதுக்கு பதிலாக எனக்கே வா, உன்னோட இந்த சனியும் பிடிச்ச புத்தினால தான் நீ ஜாயின் பண்ண நாளிலிருந்து கம்பெனி ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்காக கையெழுத்து போட்டு போயிடு. இவனை இப்படியே விட்டா சரி வராதே சார். ஒரு ஆத்ம திருப்திக்காக சோடா புட்டி. யூ ஃபூல் இடியட். வேலை போன கதை ரெண்டு. ஐயோ இவனா, டொனேஷன் கேட்டு நையின் நையின்னு எப்ப பார்த்தாலும் நச்சரிப்பானப்பா. முன்னாடி போங்கப்பா. யார பார்த்து? தெரியலடா. ஓ வணக்கம் கோவிந்த் தம்பி. வணக்கம். ஆ வணக்கங்க. பாத்து ரொம்ப நாளாச்சு. வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காளா? ஆ. நீங்க நல்லா இருக்காளா? ஆ நான் நல்லா இருக்கேங்க. தம்பி, நீங்க ஊர் தலைவர்கிட்ட சொன்னது போல மூணு கோயில்ல இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சதுனால மாச மாசம் எங்க பார்வை இழந்த பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். நல்லதுங்க. இந்த ஏற்பாட்டினால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. பக்தர்கள் மூலமா கடவுள் பார்வை இழந்த அந்த குழந்தைகளை காப்பாத்துறார். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கையெழுந்துற நிலைமை இப்போ இல்லை. நம்ம கையில் என்னங்க இருக்குது? எல்லாம் கடவுள் தான். அவங்க ஒன்றுமே முன்னாடி நிற்கிற அந்த நல்ல மனுஷனை ஒரு தேங்காவது வாங்கிட்டு போக சொல்லுங்க. டொனேஷன் கட்டுருவோம்னு மறைய வேண்டாம்னு சொல்லுங்க. சரி வரேன் தம்பி. சரி, நீங்கள் நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. நீ செத்துடா. நீ தானே உன ரெக்கமெண்ட் பண்ணது? ஆமாம் சார். என் கம்பெனி பக்கமே வந்துடாதீங்க. பாத்துக்கிறேன். You both are dismissed. எதுவும் பேசாதீங்க.
சாமியை போட்டு விட்டீங்களே சாமி. உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏன் வேலை போச்சுடா? நான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு. வாடா போய் முதல்ல அவரை சமாதானப்படுத்தலாம். சார் 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 மேட்ச் கூட இல்ல, ஆனா விக்கெட் மட்டும் ஷார்ப்பா அவுட் ஆகுதுரா சாமி. பாத்தியா ஏன் விக்கெட்டும் போச்சேடா? போட்டும் போடா போட ஒட்டு நீ மாவன. எங்க அப்பாவோட பட்ட பேர் சொல்லணும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சொன்ன பண்ணுவேன் ஒரு ஆத்ம திருப்திக்காக. ஐயோ அப்படியே ஓடிடு நாயே. எஸ்கே போயிட்டானே. வேலை போன கதை மூணு. கண்ணு அந்த டேபிளை தூக்கி வடக்கு பார்த்து போடுங்க சரிங்களா? அடா அங்க என்ன இருக்கு? டாய்லெட் சாமி. அந்த டாய்லெட் அங்க இருக்க கூடாது, மூடி போடுங்க சரிங்களா? அந்த பீரோல தூக்கி இங்க வச்சிருங்க. அது என்ன கண்ணு வெயிட் மெஷின். அது அங்கே இருக்கட்டும். அதாவது அந்தந்த திசையில இருந்தா தான் கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். கண்ணு கண்ணு கம்பெனி நல்லா நடக்கணும்ல, நல்ல லாபம் வரணும்ல, அதனால எந்திரிச்சு வடக்கு பார்த்து உக்காருங்க. ஏந்திரிங்க கண்ணு ஏந்திரிங்க. வாட்டர் கண்ணு இங்கே வைங்க கண்ணு. அட என்ன பண்ற? அட கேட்டுட்டே இருக்கேன், என்ன பண்ற நீ? நீங்க சொல்ற வாஸ்துப்படி பண்ணா போதும்ல. ஆமா நல்லது நடக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். ஆமா தெய்வம் இதுக்கு வாஸ்துவே வழிபடலாம். ஏன் உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பேசுற நீ? வாங்க சாமி என்ன பேசுறானு நீங்களே கேளுங்க. என்ன சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார். இவங்கெல்லாம் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வீடு இருந்தா விளங்கவே விளங்காது, நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க சார். ஆனா அதே டைரக்ஷன்ல வீடு இருக்கிற எத்தனையோ பேர் காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க சார். வேர்ல்ட்லயே அதிக டேர்ன் ஓவர் பண்ற ஐடி கம்பெனிஸ்லாம் வாஸ்து படியா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவிந்தோட அக்கௌண்ட்ட இன்னைக்கே செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார். சார் கடவுள் சக்தியும் உழைக்கிற சக்தியோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை சார். வேற சார் இதெல்லாம் பணம் போடுங்கிற வேலை சார், தயவு செய்து நம்பாதீங்க சார். சார் ஒரு ஆத்ம திருப்திக்காக போடா பபுள்கம் மண்டையா? இப்ப புரியுதானே?